எருமமாடு வந்து குர்பானி கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எருமமாடு குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்கும் பொழுது இவன் என்ன செய்யறான்னு கேட்டால், கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதில சொல்கிறான். இவன் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன, எருமமாடு பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டால், ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற பகுதிகளில் மாடு சாதாரண மாடு மாதிரி எருமை மாட்டையும் அவங்க என்ன செய்வாங்க, உணவாகவும் உட்கொள்வார்கள், குர்பானையும் கொடுப்பார்கள், எல்லா ஜமாத்தார்கள்லையும் அனுமதிக்கப்பட்டு கொடுத்துட்டு இருக்கிறார்கள். நம்மள்கிட்டையும் கேட்கும்பொழுது அந்த காலத்தில் வந்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள். நம்ம டிஎன்டிஜியில் இருக்கக்கூடியவர்களும் நினைஞ்சாங்க எருமை மாடு வாசல் அங்கே அதான் கிடைக்கும் போது அதான் கொடுப்பாங்க. இவன் என்ன செய்கிறான், திடீர்னு வந்து நோம்பு நாளுக்கு எடுத்த மாதிரி ஹஜ்ஜு நாளைக்கு வரலாம், எருமை மாடு குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு தான். எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது எங்க பரவலா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களை ஒட்டி வாழுகிற மக்கள் அந்த மாட்டோடு சேர்த்து எருமை மாட்டை வாங்கக்கூடிய நிலையிலும் இருந்து அதை குர்பானி கொடுக்கறாங்க. அதற்கு அவர்கள் பிரதானமா சொல்லக்கூடிய என்னன்னா, இது ஒரு மாட்டு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எருமை மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல, நம்ம அப்படி கொடுக்க கூடாது. ஆனா எருமை மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல, நம்ம அப்படி கொடுக்க கூடாது. கொடுக்கலாங்கிற ஜமாத்து நிலைப்பாடு எல்லாரும் தெரியும். உடனே செய்யறாங்க, சில ஆளுக்கு வந்து இவன மாதிரி இன்னொரு மண்டல் இருப்பான் ஜமால் உஸ்மானி, அவன் அல்லாமலை சத்தியம்னு அடிப்பான். அல்லாமலை சத்தியம்ன்றது கொஞ்சம் கூட பயப்படாதவன் யாரு, இந்த ராமத்துல்லா செய்யத் இப்ராஹிம், இந்த இவன் ஜமால் உஸ்மானிங்கிறவன். அவன் அந்த இதுல பேசுவானே அந்த கடலூர்ல ஒரு போராட்டத்துல சிஐக்கு, அப்ப இந்த ஜமாத்தார்கள் எல்லாம் விலை போய் விட்டார்கள், எல்லா ஜமாத்தார்களும் ஏதோ ஒரு பெட்டிக்கு விலை போய் விட்டார்கள் பேசிடுவான். அட எல்லா மக்களும் கூட்டி ஒரு பொதுவான தௌஹீது போராட்டம் இல்லது, எல்லா மக்களையும் கூட்டி நடத்துற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு மக்களை கூட்டி இருக்கும் பொழுது அந்த மக்களை என்ன செய்யறான்னு கேட்டா, பெட்டிக்கு விலை போயிட்டாங்க, நாங்க தான் விலை போக ஆளுக்குங்கிறான். இவங்க தான் விலை போனவங்க, பல கோடிகள் களவாண்டது, இந்த குற்றச்சாட்டு எவன ஆளானது கிடையாது. சுன்ன ஜமாத்தோ முஸ்லீம் லீக்கோ மற்ற எந்த ஒரு இயக்கங்களோ இவ்வளவு பெரிய கோடிகளை களவாடி விட்டார்கள் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகவே இல்லை. இவனு தான் பணத்துல கொள்ளையடிச்சுட்டாங்க, குற்றச்சாட்டு ஆளாகி பதில் சொல்ல முடியாம திணறி கிடக்குறாங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டானா, அப்ப சுன்ன ஜமாத்தை சொன்னோம் அப்படி அவர் எதிர்ப்பு வந்து விட்டது. எப்படின்னு சொல்ல, பெட்டி வாங்கிட்டா ஏதோ சொல்ற, அவங்க தானே போராடிட்டு இருக்கிறாங்க, உன்னை விட வலிமை அவங்க போராடுறாங்களே, அவங்க தானே தொடர்ச்சியான போராட்டம் என்ன பண்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்த பிறகு என்ன செஞ்சான்னு கேட்டா, நான் அல்லாமல சத்தியமா அவர் சொல்லவே இல்லைன்ட்டாங்க. சொன்னதுக்கு வீடியோ இருக்குது, நேரடி ஆதாரம் இருக்குது, அல்லாமல ஆணையா இல்லன்னு மறுத்துட்டான். யாரு இந்த மெண்டல் ஜமால் உஸ்மானிங்கிறவன் ராஜபுரத்துல அவிக் பேசுறேன், நல்லா இருக்கீங்களாண்ணே? சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? ஷாஹின்பாக் அமைப்புகள் காசு வாங்கிட்டதாகவும் 23 அமைப்புகளை பத்தி பேசினதாகவும் ஒரு பதிவுகள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நேரடியா உங்கள்கிட்டயே கேட்டோம்னா அது என்ன நிலவரம் தெரிஞ்சு நிலவரம் நல்லா பாதுகாக்கணும், அசுரத்துல அப்படின்னா பேசவே கிடையாது. நல்லா பாதுகாக்கணும், அசுரத்துல அப்படின்னா பேசவே கிடையாது. நல்லா பாதுகாக்கணும், அசுரத்துல அப்படின்னா பேசவே கிடையாது. ஒய்யங்கியக்காரங்க போய் திட்டமிட்டு போய் பரப்புறாங்க. திட்டமிட்டு நடத்தப்பட்ட செய்தி மாதிரியே இருக்குது. எல்லாருமே அவங்க தலைவர் அல்காபியே சொல்லி விட்டு அவங்க நடத்தப்பட்ட செய்தி மாதிரியே தெரியல. பாதுகாக்கணும், அசுரத்துல அப்படிலாம் பேசவே கிடையாது. போய் ஒய்யங்கியக்காரங்க போய் திட்டமிட்டு போய் பரப்புறாங்க. ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டி பாரு, ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு மதத்துக்குள்ள இல்ல இல்ல, நான் சொல்லல, இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இவங்க மத்தியில் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, ஜின்னா சொன்னாரு இவர் இந்து தலைவர்னு, காந்தியடிகள் இந்து பிறந்த நான் சொன்னேனா?
ஒரு பொய் போய் கேக்குறாங்க, ஏறுவ மாட்டே குர்பானி கொடுக்கலாமா? அப்ப அவன் என்ன சொல்றான் கேட்டா, கொடுக்கலாம் மேல என்ன இருக்குது என்று கேட்கிறார்கள். பதில் சொல்றான், திரும்பியும் கேட்குறாங்க, இது ராமத்துல்லா வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரோ மாற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி உடம்புறான். அப்போ எரும மாட்டை குர்பானி கொடுக்கலாமா என்ற ஜமாத்தில் ஒரு நிலைப்பாடு என்று சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும். அப்போ இவன் பாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல அவன் கொடுக்கலான்னு சொல்ல அப்புறமேட்டு குழம்பிட்டோங்கிற மாதிரி ஜமால் உஸ்மானி சொல்கிற காட்சியை நீங்கள் பாருங்கள். அது கொடுக்க கூடாது முடிவு இருக்கீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லலையே. இல்லைங்களா, கொடுப்பாங்களா? இது மாடு தாராளம் கொடுக்கலாம், கொடுக்கன்ற பிராணி தான் கொடுக்கக்கூடாது. பால் கொடுக்கறது இல்லைங்களா? ஆமா 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 ஆமா, எந்த மாடா இருந்தாலும் பால் கொடுக்கின்ற பிராணி இது ஒரு மாட்டு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எருமை மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல, நம்ம கொடுக்க கூடாது. ஒரு வேலை இல்ல அது வந்து மாடு இந்த மாதிரி வைத்து கொடுக்கலாமா, நேரடியா கொடுக்க கூடாதுன்னு வரல, கொடுக்கலாம் என்று வரல. சரி, மாறு நேரத்தில் வச்சு கொடுக்கலாம் என்று வந்தால் அது மாறு கொண்டு தவறான செயலா போயிடும். அப்படியா, தெரியலையே எனக்கு ஒன்னும் தெரியல. தலைமை கரியம்பாட்டை கலந்து அடிச்சாங்கன்னா நீங்க வந்து கேட்டுக்கணும் ஆய்வு பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேர் முரண்பட்டு சொன்னா எங்க போவாங்க? மாநில தலைவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? இது எதுங்க உங்க கருத்து? ஒரு ஜமாத்துல இருந்து கொண்டு ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்களே, இது உங்களுடைய கருத்து என்ன என்று சம்சுல்வாட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று அவர் சொல்லணும். ஏன்னு கேட்டால், குர்பானி வந்து பெருநாள் நெருங்குகிறது, குர்பானி கொடுக்குற ஒரு டைம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அது குறித்து தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கும் பொழுது கொடுக்கலாம் என்றோ கொடுக்கவில்லை கொடுக்கக்கூடாது என்றோ ஒன்று சொல்லணும். இல்லை என்று சொன்னால் அப்போதைக்கு நினைவு இல்லை, அல்ல அவருக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு என்று சொன்னால், நீங்கள் கட் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு பண்ணுங்கள், நான் வந்து அப்புறமேல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாவது என்ன செய்யணும், ஒரு சின்ன டைம் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கலந்து என்ன முடிவுங்கிறத சொல்லி பதில் சொல்லணும். மஷூரா பண்ணி சொல்கிறாங்க, மார்க் விஷயத்து மஷூரா பண்ணி சொல்லுவாங்களாம். இல்லைங்க கொடுக்கல ரஹமத்துல்லா சொன்ன சரியா அப்படின்னு ஏதாவது மஷூரா பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆள் விலை வளர்த்து உளர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோவும் பாருங்கள். எருமமாடு சம்பந்தமா ஜமால் உஸ்மானியும் ரஹமத்துல்லா அவர்களும் மாற்றி மாற்றி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக தான் கேள்வி ஒன்று இருக்குது. அப்படிங்களா? சொன்னது சரியானதா தவறானதான் மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா போதும். அதான் அப்ப எருமை மாட்டே குர்பானி கொடுக்கலாமாங்கிற ஒரு மார்க்கத்துக்கு வழிகாட்டுவாங்கன்னு நினைச்சு போறோம், நினைச்சு அதுல பயணிக்கிறோம். இதற்கு முந்தைய காலங்களில் எல்லாம் தெளிவான ஒரு தீர்ப்பு சொல்லுவோம், அதில் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குரிய பதிலையும் கைவசம் வச்சிருப்போம். அலசி ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சி முடிவுகள் அடிப்படையில் தான் எல்லாருமே அந்த ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் சொல்லுவோம். இப்போ எருமை மாடு குர்பானி என்பது திடீரென்று நவீன காலத்தில் வந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இது குர்பானிங்கிற பிரச்சனை வந்த காலத்தில் இருந்தேன், தௌஹீத் ஜமாத்துன்னு வந்த காலத்தில் இருந்தேன் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறது.
அப்ப இதுக்கு ஒரு முடிவு எடுத்தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை கூட சிந்திக்காம என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி உழப்புறாங்க. அப்ப கொடுக்கலாமா கொடு மசூரா பண்ணி சொல்றோங்கிறார். மசூரா பண்ணி எப்ப சொன்னாங்க, பெருநாள்லாம் கழிச்சு பல மாதங்களுக்கு பிறகு எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமான்னு ஒரு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்றாங்க. அந்த ஆய்வு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தான ஒரு ஆய்வு. ஆய்வு என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் வந்து மாட்டை கொடுக்கலாங்கிறான், மாடு என்பதில் எல்லா மாடும் அடங்கும், ஒத்த வரி முடிஞ்சு வச்சுக்கத. இதை சொல்றதை விட்டுட்டு இவங்க அந்த ஆய்வுல என்னென்னலாம் கவனிச்சிருக்காங்க தெரியுமா, சாதுவான பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எருமை மாடு சாதுவான பிராணி, அதனால கொடுக்கலான்னு ஒரு ஒரு அந்த ஆய்வுல அதை ஒரு லைன் எழுதுறாங்க. இப்போ சாதுவானதை கொடுக்கலாம்னு குர்ஆனில் அப்படி இருக்குதா, அன்னாம் கொடுக்கலாம்னு இருக்குது. அன்னாம் என்பது ஆடு மாடு ஒட்டகத்துக்கு உள்ள பேர் தானே தவிர சாதுவான பிராணிகளுக்கு உள்ள பேர் இல்லது. அன்னாம்ங்கிற அந்த அரபு சொல்லுக்கு வந்து வந்து ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணையும் மட்டும்தான் குறிக்கிறதுக்கு உள்ள ஒரு சொல் அது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சொல்லு தான் குர்ஆனில் வந்திருக்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாதுவானதை கொடுக்கலங்கிறாரு, எருமை மாடு சாதுவானது. அப்போ அதில் பல கேள்விகள் வரும், எருமை மாடு சாதுவானதுன்னு சொன்னீங்கன்னா மானும் கூட சாதுவானது தானே, மானை கொடுக்கலாமா? அப்போ மானு கொடுக்கணும்னு சொல்லலை, சாதுவானது பிராணி என்ற காரணத்தினால் எருமையை கொடுக்கலாம் என்று சொன்னால் எதெல்லாம் சாதுவானதுன்னு வருகிறதோ, குதிரை கூட சாதுவான பிராணி தான், அதை வந்து கொடுக்கலாமா, முயலை குர்பானி கொடுக்கலாமா, கொடுக்கலாம்ங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்குது. ஒரு ஆய்வு செஞ்சு சொல்லும் பொழுதே இந்த சாதுவானதை கொடுக்கலாம் என்ற காரணத்தினால் எருமை மாட்டை கொடுக்கலான்னு ஒரு அறிவாளிகள் ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்களா, அது ஒரு கோமாளி குத்தை நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஆய்வு கட்டுரையில். அந்த ஆய்வில் இன்னொரு பெரிய தத்துவம், அதாவது எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாம் என்பதுக்கு என்னென்று கேட்டால் அந்த அண்ணாமுகளில் உள்ள பலன்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்னென்ன பலனை சொல்லி காட்டுறான், அது வந்து பால் கறக்குன்னு சொல்லி காட்டுகிறான், பொதி சுமக்குன்னு சொல்லி காட்டுகிறான். இப்படி என்ன அந்த மா அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதோ அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எருமை மாட்டிலே அந்த நன்மைகள்லாம் இருக்குது, எருமை மாட்டில் பால் கறக்குறோம், எருமை மாடு வந்து புல்லு திங்கிறது, எருமை மாட்டில் ஏறி சவாரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆய்வு பாருங்க. எருமை மாட்டை கொடுக்கலாம் என்பதற்கு வந்து அது புல்லு திங்கிறது, புல்லு திங்கிறது எத்தனை பிராணிகள் புல்லு திங்கும், அதெல்லாம் குர்பானி கொடுக்கலாமா, சவாரி செய்யலாங்கிறது சவாரி செய்யலாங்கிறது வந்து ஒரு காரணமாக காட்டுறாங்க. பால் கறக்கலாம், பால் கறக்கிறது தான் காரணமாக இருந்தால் அப்போனா கிடாயெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அப்போ காளமாட்டை கொடுக்கலாமா, அப்போ காளமாட்டு பால் கொடுக்காத, அப்போ பால் கொடுக்குற காரணத்தினால் எருமை மாடு பால் கொடுக்குமா, அதனால் கொடுக்கலாம். இது ஒரு ஆய்வாயுது, ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறது ஆய்வு மேட்டரே கிடையாது. மாட்டை கொடுக்கலாம்னு வந்துருச்சு, மாட்டில் எருமை மாடு அடங்கும் அடங்காதான், ரெண்டு வரி தான் இது. ரெண்டு வரியில் சொல்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் என்னென்ன உலகம், அது புல்லு திங்குது, அது பொதி சுமக்கிறது, பால் கறக்கிறது, இதே தன்மை வந்து மாட்டில் இருக்கிற இந்த தன்மைகள் எல்லாம் எருமை மாட்டிலையும் இருக்கிறது என்று சொல்லி அதனால் கொடுக்கலாம்னு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆய்வு உண்டு உளறி கொட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதான் இறுதியாக உள்ளது. அது ஏற்கனவே நம்ம சதாம் ஹுசேன்கிறவர் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார், இந்த அகராதியெல்லாம் எடுத்துக்காட்டி பக்கர் என்பதில் பக்கருங்கிற வார்த்தை அந்த வசனத்தில் வருகிறது. அந்த பக்கர் என்பதில் வந்து எந்த வசனத்தில் வருது, ஆறாவது அத்தியாயம் 142 143 வசனத்தில் நாட்டில் ரெண்டு வகை இருக்குன்னு வருகிறது. அதற்கு அகராதிகளை தேடும் பொழுது பக்கர் என்கிற சொல்லில் எருமை மாடு அடங்கும், எருமை மாடு இல்லாமல் சாதாரண பசுமாடுகள் காளமாடுகளும் அடங்கும் அப்படின்னு அகராதிகளே போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம பசுமாடுன்னு சொன்னால் பசு மாடை குறிக்கும், எருமை மாடுனா எருமை மாடை குறிக்கும், வெறுமனே மாடுன்னா ரெண்டையும் தானே குறிக்கும். அப்போ வெறுமனே மாடு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இதுக்கு மேலே என்ன ஆய்வு இருக்குன்னு சதாம் ஹுசேன் போட்டிருந்தார், அதை எடுத்து போடுறாங்க இவங்க பண்ண மாதிரி. அகராதிகளும் இப்படித்தானே, இதுதான் மெயின் மேட்ரு, அகராதிகளும் இப்படித்தானே இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ஆய்வு ஒன்று கூட தொலைச்சிருந்தாங்க. அப்போ கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆய்வில் வந்து ரஹமத்துல்லாவுக்கு அவருடைய தவறை சுட்டி காட்டினோம், அவர் சொன்னது தவறுதான் என்பதை நம்ம சுட்டி காட்டி அவருக்கு உணர்த்தப்பட்டது என்றும் அந்த ஆய்வில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. உணர்த்தியாச்சுல, உணர்த்தி தான் என்ன செய்யணும், உணர்த்தணும்னா தவறுன்னு சொல்லி சும்மா சொல்றதா, அதுக்குரிய சான்றுகளை வைத்து உணர்த்துவதா, சான்றுகளை வைத்து உணர்த்தீங்க என்று சொன்னால் அந்த நிலையை அவர் மாற்றி கொள்ளணும். சான்றுகளை வைத்து உணர்த்தாம நாங்கள் இப்படி தான் முடிவில் இருக்கிறோம், நீ மாற்றி சொன்ன தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து மார்க்கத்தில் அடிப்படையில் உணர்த்தியதா ஆகாது. இப்போ ரஹமத்துல்லா இதுக்கு பிறகு என்ன பண்ணுறான்னு கேட்டால் தூத்துக்குடியில் ஒரு செயல் வீரர்கள் கூட்டம், அவங்க நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது அதில் இதை விளக்குறான். என்ன விளக்குறான், எருமை மாடு குர்பானி கொடுக்குற சம்பந்தமாக அந்த நிலையை மாற்றி தவறுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறாராம்,
அது எப்படி வருதுன்னு தெரியுமா? நான் வந்து எருமை மாட்டை கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். அது சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன் என்று கேட்டால், என் கருத்து என்று நான் சொல்லாமல் ஜமாத்துடைய கருத்து என்று அர்த்தம் வருவது போல நான் சொல்லிவிட்டேன். அதுதான் தவறு. என் கருத்து என்று நான் சொல்லியிருக்க வேண்டும். எருமை மாடை குர்பானி கொடுக்க நேரடி வார்த்தைகள் இல்ல, சந்தேகத்துக்குரியதா இருக்கிறத செஞ்சிடாதீங்க என்பதை கூடாது என்று நான் சொன்னதோடு, ரெண்டில் ஒரு கருத்தை மட்டும் சொன்னதோடு, இது ஜமாத் கருத்தை போன்று தோற்றம் அளிக்கும் வகையில பேசினது தப்புதான். இது ஜமாத் கருத்தை போன்று தோற்றம் அளிக்கும் வகையில பேசினது தப்புதான். அதற்காக நான் வந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கருத்து வேற, ஜமாத் கருத்து வேற. ஜமாத்துடைய கருத்து மாதிரி நான் சொன்னேன், அதுக்கு தான் வருத்தம் தெரிவிக்கிறேங்கிறான். இவன் சுட்டி காட்டினதுக்கு பிறகும் கூட கொடுக்க கூடாத நிலையில அவன் இருக்கிறான். சுட்டி காட்டியாச்சு. அப்ப சுட்டி என்ன சுட்டி காட்டினீங்க? சுட்டி காட்டுறதுங்கிறது வந்து சும்மா சுட்டி காட்டுவதா, இல்லை விவாதம் பண்ணி அவன் என்னென்ன வாதம் வைக்கிறான்னு அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு நீங்க வந்து அது முடிவெடுத்தீங்களா? அந்த மாதிரி ஆன்சர் பண்ணி முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா அந்த முடிவை தான் அவன் அப்புறமும் சொல்லணும். அது ஏன் கருத்துங்கிற மாதிரி சொல்றாரு. வருத்தம் தெரிவிச்சு தவற திருத்திக் கொள்வதற்கு என்ன வாசகத்தை பயன்படுத்துறான்? அதை நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது. அதாவது எருமையை குர்பானி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது மாத்திரமே, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அது ஜமாத்தின் கருத்து என்று அர்த்தம் வருவது போல நான் சொல்லிவிட்டேன். என் கருத்து என்று நான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் வருத்தம் தெரிவிக்கிறேங்கிறான். அப்போ இப்போவும் அவங்க உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால், இந்த ரஹமத்துல்லா மிண்டலுடைய முடிவு பிரகாரம் எருமை மாட்டை குர்பானி கொடுக்கக்கூடாது தான், இவங்க முடிவு பிரகாரம் கொடுக்கலாம்ங்கிறது தான். அப்போ இந்த ஒரு விஷயத்திலே அவங்க கூடி ஒரு முடிவுக்கு வர முடியாது. சின்ன ஒரு மசாயில் விஷயம், பயங்கரமான பாரதூரமான சர்ச்சை பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை, ஒரு அர்த்தம் செய்கிற விஷயம்தான் இது. அர்த்தம் செய்கிற விஷயத்தில் கூட ஒருத்தன் பிடிவாதம் பிடிக்கிறாடா என்ன அர்த்தம்? அதுக்குடைய அர்த்தம் இதுதான் சொன்ன பிறகும் கூட நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொன்னால், அப்போ தலை தெரிச்ச மாதிரி நடக்கக்கூடியவன்லாம் அந்த ஜமாத்தில் இருக்கிறான், மார்க்கத்துக்கு கூட இவன் கட்டுப்பட மாட்டேங்கிறான் என்பது தான் இதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து, சரி இவன் ராமத்துல்லா வந்து எதனால் இந்த கருத்தை சொல்கிறான் அப்படின்னா, அவனே அதை விளக்குறான். என்ன விளக்குறான்னு கேட்டால், இப்போ குர்பானியினுடைய அந்த உலுகியா சட்டங்கள் ஹஜ் பெருநாள் நெருங்குகிறது, அங்கங்கே மக்கள் அந்த பெருநாளை ஒட்டி ஆடு பிடிக்கிறது, மாடுகளை பிடிப்பதற்கு ஒட்டகங்களை பிடிப்பதற்கான வேலைகளை ஈடுபடுவாங்க. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது எங்கே பரவலாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களை ஒட்டி வாழுகிற மக்கள் அந்த மாட்டோடு சேர்த்து எருமை மாட்டை வாங்கக்கூடிய நிலையிலும் இருந்து அதை குர்பானி கொடுக்குறாங்க. அதற்கு அவர்கள் பிரதானமாக சொல்லக்கூடியது என்னன்னா, இது ஒரு மாட்டு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எருமை மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, நம்ம அப்படி கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பலியிடப்படும் பிராணிகள், எந்த பிராணிகள் எல்லாம் குர்பானி கொடுக்கலாம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்டு ஜோடிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அந்த எட்டு ஜோடிகளை நீங்க என்ன செய்யலாம், குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். அதுதான் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற பிராணிகள் என்பதாக திருமறை குர்ஆன் 6வது அத்தியாயத்தினுடைய 143வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். எட்டு வகைகள் இருக்கிறது, சமானியத்து அஸ்வாஜ், அது எட்டு வகைகளாக இருக்கிறது. பலியிடப்படும் பிராணிகள் எட்டு வகைதான். மின வரணி சினைன், செம்மறியாட்டில் இரண்டு இருக்கிறது ஆண் பெண். மினல் மாசி சினைன், வெள்ளாட்டில் இரண்டு இருக்கிறது ஆண் பெண். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த இப்ப ரெண்டு வகை நாலு வகை ஆயிடுச்சு, செம்மறியாட்டில் ரெண்டு, வெள்ளாட்டில் ரெண்டு, நாலு. அடுத்த நாளை குறிப்பிடுகிறான், ஒரு மினல் இபிலிஸ்னைன், 144வது சொல்றான், ஒட்டகத்தில் ரெண்டு வகை ஆண் பெண். ஒரு மினல் பக்கர் இஸ்னைன், மாட்டில் இரண்டு ஆண் பெண் என்று மொத்தம் எட்டை குறிப்பிடுகிறான். இது மட்டும்தான் பலியிடப்படுவதற்கு தகுதியான பிராணிகள் என்பதாக குறிப்பிடுகிறான். இப்போ எருமை மாட்டை இதுல எந்த வகையில சேர்க்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிலர் என்ன சொல்றாங்க, மாடு எருமை மாடுனால ரெண்டுமே மாடு தானே நம்ம பேசுறாங்க. அப்படி ஒன்று இருக்குமானால் அல்லாஹ்வும் சொல்லி இருப்பான், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி இருப்பாங்க. கழுதையில காட்டுக்கழுதை நாட்டுக்கழுதைன்னு ரெண்டு வகை இருக்கு. அது மாதிரி மாடு என்பது வேற வேற இனம் தான். எருமை மாடு என்பது தனி, பசுமாடு என்பது தனி, ரெண்டையும் ஒரு இனமாக இணைக்க இயலாது. ஆட்டில கூட ரெண்டு இனமா இருக்குதா இல்லையா, செம்மறியாடு வெள்ளாடு. அல்லாஹ் அதை ஸ்பெசிபிக்கா ஆடு இருக்கலான்னு சொன்னா எதையும் குறிக்கணும்னு பேசுவோமா நம்ம, என்ன ஆடுன்னு கேட்போம். அல்லாஹ் தெளிவுபடுத்தியே பேசுகிறான், செம்மறியாட்டில் ரெண்டு ஆண் பெண், வெள்ளாட்டில் ரெண்டு ஆண் பெண் என்று குறிப்பிட்ட இறைவன் ஏன் மாடு என்று வருகிற பொழுது எருமை மாட்டையும் சேர்க்கல என்றால்,
அந்த மாட்டிற்கு தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கான் நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில எருமை மாட்டை குர்பானி கொடுப்பது கூடாது. ஒருவேளை இல்ல அது வந்து மாடுங்கிற மாதிரி வைத்து கொடுக்கலாமா, நேரடியா கொடுக்க கூடாதுன்னு வரல, கொடுக்கலாம் என்று வரல, சரி மாடுங்கிற அடிப்படையில் வச்சு கொடுக்கலாமா என்று வந்தால் அது மார்க் அடிப்படையில் தவறான செயலா போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாமா யுரிபுக இலாமா லா யுரிபுக, உனக்கு சந்தேகமானதை நீ விட்டு விடு, எதுல தெளிவு இருக்கிறதோ அதன் பக்கம் சென்று விடு என்றார்கள். இப்ப ஒரு சர்ச்சை வந்துருச்சு, ஆதாரம் கிடைக்கல. மார்க் விஷயத்துல ஒன்றை செய்வதற்கு ஆதாரம் தேடணும், ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் கிடைக்கலன்னா அதை விட்டு விட்டு எதற்கு ஆதாரம் இருக்கு, மாட்டை கொடுப்ப ஆதாரத்து இருக்குது, அதை மட்டும் நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். இதை அந்த பகுதியை சார்ந்தவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல வந்து 6வது அத்தியாயத்துல அவன் சொன்ன வாதம் சரியான்னு பார்க்கணும்ல, அதுக்காக வேண்டி 6வது அத்தியாயத்துல 143, 144 இந்த இரண்டு வசனங்கள்ல வந்து அல்லாஹ் வந்து கால்நடைகள் சிலவற்றை பற்றி சொல்லுகிறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, 8 வகையான ஜோடிகள் இருக்கிறது. இந்த அண்ணாம் வகை இருக்கிறதா தான் அல்லாஹ் சொல்றான், 8 ஜோடிகள் இருக்கிறது. என்ன 8 ஜோடி? வெள்ளாட்டில் ஆண் பெண் என்று ஒரு ஜோடி, செம்மறியாட்டில் ஆண் பெண் என்று ஒரு ஜோடி, மாட்டில் ஆண் பெண் என்று ஒரு ஜோடி, ஒட்டகத்தில் ஆண் பெண் என்று ஒரு ஜோடி. மொத்தம் 8 4 ஜோடி இருக்குது, மொத்தம் 8000. இந்த 8 வகையான படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதில் வந்து அல்லாஹ் வந்து சில ஹராமாக்கி விட்டான் என்று அந்த ஜாகில்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், இந்த 8 ஆண் பிராணிகளை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானா, பெண் பிராணிகளை ஹராமாக்கி இருக்கிறானா, ஏண்டா அல்லாஹ் மேலே இட்டு கட்டி சொல்கிறீங்க, இதெல்லாம் ஹலால் தானே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான். எப்படி? வெள்ளாட்டில் 2, செம்மறி ஆட்டில் 2, மாட்டு எப்படி? மினல் இசனைனி ஒமினல் மாசி இசனைனி ஒமினல் இபுலி இசனைனி ஒமினல் பக்கரி இசனைனி இப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதை வச்சு அவன் என்ன வாதம் பண்ணுறான் ரஹமத்துல்லாங்கிறவன், பார்த்தீங்களா, மாடுன்னு வந்திருக்குல்ல, அங்கே வெள்ளாடு செம்மறியாடு நல்லா ரெண்டை சொன்னான்லாம் இல்லையா, அங்கே ரெண்டை சொல்லியிருக்கும் போது இந்த மாட்டு விஷயத்தில் எரும மாடு நல்லா சொல்லியிருக்கிறானா? அந்த ஆட்டை மொத்தம் ரெண்டு வகையாக பிரித்து எல்லாம் சொல்கிறான், வெள்ளாட்டில் ஆண் பெண் இருக்கிறது, செம்மறி ஆட்டில் ஆண் பெண் இருக்கிறது, அது ஹராம் இல்லை அப்படின்னு எல்லாம் ஆணையும் சாப்பிடலாம் பெண்ணையும் சாப்பிடலாம் அப்படி எல்லாம் சொல்கிறானே. அப்போ வந்து இங்கே என்ன செய்கிறான், மாட்டில் வந்து எருவ மாட்டில் ஒன்று சாதா மாடு நல்லா சொல்லியிருக்கிறானா? சொல்லலை. அப்போ இங்கேயும் அதே மாதிரி சொல்லி இருந்தால் தான் மா எருவ மாட்டை கொடுக்கலாம் நீங்கள் சொல்ல முடியும். மாட்டை சொல்லும் பொழுது மாட்டினுடைய வேறு வகையே சொல்லாமல் ஒன்று மட்டும்தான் அங்களை சொல்லி காட்டுறான். ஆட்டை சொல்லும் பொழுது வெள்ளாட்டில் ஒரு ஆண் பெண் இருக்கிறது, செம்மறி ஆட்டில் ஆண் பெண் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னு கேட்டால், எரும மாடு கொடுக்கக்கூடாது, எரும மாடு கொடுக்குறதா இருந்தால் ஆட்டுக்கு சொன்ன மாதிரியே ரெண்டை இங்கேயும் சொல்லியிருப்பான். ஆட்டுக்கு ரெண்டு வகை சொல்கிறான்ல, அந்த மாதிரி இங்கேயும் எல்லாம் சொல்லியிருப்பான் அப்படின்றது ஆய்வு புதுசாக ஆய்வு பண்ணுறான். ஆய்வு பண்ணுறது நல்ல வரவேற்கத்தக்கது தான். அப்போ இந்த மாதிரி சரியானதாக இருக்கணானா, இந்த ஆய்வின் அடிப்படையில் எரும மாடு கொடுக்கக்கூடாது தான் குரானிலிருந்து நான் எடுத்த முடிவு அப்படிங்கிறான். இந்த வாதத்தை வந்து அந்த ஆய்வுலையும் வச்சிருப்பான்ல, வச்சு நான் வச்சு சொன்ன அதுக்கு என்ன நீங்க பதில் கொடுத்தீங்க, பதில் கொடுத்தீங்களா? நான் இதான் ஜமாத்துக்கிறது வாய முடிட்டு இருந்தீங்களா? அவன் இந்த கருத்துல இருந்துகிட்டே இருக்கிறான், அதனால கொடுக்கக்கூடாதுங்கிற கருத்து அவனுடைய கருத்து. சரி, அப்ப அந்த வசனத்து தான் என்ன அர்த்தம் அதையும் பார்க்கணும்ல. அவன் ஒரு தனித்து ஒருத்தன் சொன்னா கூட அவன் ஆதாரத்தோட சொன்னான்னு சொன்ன அதை நான் ஏத்துக்கிறேன். ஆதாரத்தோட யார் சொன்னாலும் சரியா இருக்குமானால் அதிகமான பேர் சொல்றாங்க என்பதை எல்லாம் தள்ளிட்டு சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்வது என்ன, இவன் சொல்ற அர்த்தம் வருமானு கேட்டால், கொஞ்சம் சிந்திக்கிறேங்கிறத பதில் அறகுறையா சிந்திப்பான், எதை எடுத்தாலும் பாதி பாதி சிந்திக்கிறவன். இங்க என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஆடை சொல்லும் பொழுது ஆடுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணல. ஆடுன்னு சாத்துன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த சாத்துன்னா ஆடு. அந்த சாத்துங்கிற வார்த்தை வந்து வெள்ளாட்டையும் எடுத்துக்கிறேன், செம்மறி ஆட்டையும் எடுத்துக்கிறேன். அப்படி அல்லாஹ் வந்து சாத்துங்கிறது அங்கே போடாம வெள்ளாடு செம்மறி ஆடு ரெண்டை போடுறான். அப்ப வெள்ளாடு என்பது வெள்ளாடுங்கிற ஒரு வகையை குறிக்கிறது, செம்மறி ஆடுங்கிற செம்மறி ஆடுங்கிற வகையை குறிக்கிறதுனால அது ரெண்டையும் நல்லா பிரித்து சொல்லிட்டான். இங்க மாட்டை சொல்லும் பொழுது எரும மாட்டையும் சாதா மாட்டையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தையை போட்டிருக்கிறானா அல்லது சாதா மாட்டை வார்த்தையை பயன்படுத்துறானான்னு கேட்டா, இங்க பக்கருங்கிறத பயன்படுத்துறான், மாடுங்கிறான். எரும மாடு பசுமாடுன்னு நல்லா சொல்லாம பசுமாடு சாதா மாடு நாட்டு மாடுன்னு சொல்லியிருந்தான்னு சொன்னா, அப்ப நாட்டு மாடை எல்லாம் சொன்னான், எரும மாடு வராதுன்னு சொல்லலாம். இங்க மாட்டுக்கல்ல என்ன செய்யறான், ஆட்டுக்கு சொன்னது வந்து அதனோட உட்பிரிவையே சொல்லி காட்டுறான். பொதுவா ஆடு என்று சொல்லாம ஆட்டில் இரண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லாம வெள்ளாட்டில் 2, செம்மறி ஆட்டில் 2 என்று பிரிச்சா எல்லாம் சொல்லிடுறான். அந்த ரெண்டு ஆட்டுக்கும் உள்ள பொதுவான சொல் இருக்கும்ல, அதை அல்ல சொல்லல. மாட்டை சொல்லும் பொழுது எரும மாட்டில் 2,
சாதாரணமா நாட்டு மாட்டுல ரெண்டு அப்படி சொல்லாம மாடுகளில் இரண்டு என்று சொல்லிடுறான். அப்ப இந்த மாடு என்கிற அந்த சொல்லு செம்மறியா அது எரும மாட்டையும் எடுத்துக்கொள்ள, எரும மாடு அல்லாத நம்ம வழக்கமா மாடுன்னு சொல்றோம்ல அந்த மாடுகளையும் எடுத்துக்கொள்ளும். அந்த வார்த்தையை போடும் பொழுது அந்த சொருளை என்னவெல்லாம் அடங்குதோ அது எல்லாத்தையும் தான் எடுத்துக்கொள்ளு. எருமை அடங்காதுன்னு இந்த இடத்துல அல்ல, இந்த மாதிரி அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பாடம். வெள்ளாடு செம்மறியாடுன்னு சொன்ன மாதிரி இங்க சாதா மாடு எரும மாடு அல்லா சொன்னான் அப்படி சொல்லல, பொதுவா மாடுன்னு, பொதுவா மாடுல எல்லாம் தான் அடங்கு. பொதுவாக மாடு என்று அல்லா சொல்லிட்டான்னு சொன்னா அந்த இடத்துல ஆடு என்று சொல்லிட்டு அப்புறம் வெள்ளாடு செம்மறியாடுன்னு சொன்னா தான் அந்த கேள்வி வரும். முதல்ல ஆட்டை பத்தி சொல்லும் போது அதனுடைய ரெண்டு உட்பிரிவே சொல்லிடுறான். மாட்டை பத்தி சொல்லும் போது இந்த எல்லா மாடையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை பக்கரேங்கிற வார்த்தை என்ன செய்யறான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அதனால இந்த இடத்துல அந்த வெள்ளா செம்மறி சாதா மாடு எரும மாடுன்னு பிரிச்சு சொல்லாததுனால எரும மாட்டை கொடுக்க கூடாதுன்னு ஆய்வு பண்ணிருக்கிறான். இது ஆய்வாயுது. பொதுவாக மாடுன்னு சொல்லியாச்சுல, அந்த மாடு என்பதில் எல்லா மாடு தான் அடங்கு. மாடு எரும மாடு சாதா மாடுன்னு சொல்லி பிரிக்காம மாடு வகைன்னா மாட்டில் உள்ள எல்லாம் அடங்கும். ஒட்டகம் இருக்கிறது, ஒட்டகத்தில் எத்தனை வகை இருக்கிறது? பாலைவனத்தில் ஒட்டகம் இருக்கிற மாதிரி என்ன செய்யுது, பலதரப்பட்ட ஒட்டகங்கள்லாம் இருக்கிறது, பல வகைகள் ஒட்டகத்திலும் இருக்கிறது. அப்போ ஒட்டகத்தில் உள்ள எல்லா வகையும் ஒட்டகத்தில் சேரத்தானே செய்யும். அப்போ ஒட்டகத்தில் உள்ள எல்லா வகையும் ஒட்டகத்தில் சேருமாக இருந்தால் அப்போ வந்து மாட்டில் உள்ள வகையும் சேரத்தானே செய்யும். அவன் ஆய்வு தப்பு. அவன் ஆய்வுன்னு சொல்ல இந்த ஆதார இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து கால்நடைகளை வந்து இப்படி இருக்குன்னு சொல்ற தப்பு. அது போக இது குர்பானியை பத்தி பேசுற வசனமே இல்லை. இது என்ன வசனம்னு கேட்டா, சில ஆடு மாடு ஒட்டகங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா சிலது வந்து ஆண்கள் சாப்பிடக்கூடாது, சிலது பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜாகிலியா காலத்துல வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அல்ல என்ன செய்யறான்டா, இதுல எதிர்த்து எதனா அல்ல ஆரம்பிக்கணும், எல்லாம் ஹலால் தானடா. ஆட்டில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, வெள்ளாட்டில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, மாட்டில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஒட்டகத்தில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆ தக்கரணி ஹரம அமில் உன் செய்யணி. இதில் ஆண் பிராணிகளை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானா, பெண் பிராணிகளை ஹராமா இருக்கிறானா, அறிவோட பேசுங்கடா அப்படின்ற அந்த ஹராமாக்கி இருக்கிறான் சாப்பிடக்கூடாது ஆக்கியிருக்கிறான்னு சொன்னாங்க இல்லை ஜாகிலியா காலத்தில். அதை பேசுகிற ஒரு வசனம், குர்பானியை பற்றி பேசுகிற வசனம் இல்லை இது. முதல்ல இதை குர்பானிக்கு ஆதாரமாக எடுத்தது ஒரு தப்பு. இரண்டாவதாக அந்த மாடு என்று இந்த சொல்ற இடத்துல வந்து பொதுவான மாடுங்கிற வார்த்தையை போட்டதுனால அது ரெண்டையும் தான் எடுத்துக்கொள்ளும். ஆட்டை சொல்லும் பொழுது அது ரெண்டு வகையை சேர்த்து சொன்னதுனால தனித்தனியாக அதை எடுத்துக்கொள்ளும். வெள்ளாடு என்பதில் செம்மறி ஆடு வராது, செம்மறி என்பதில் வெள்ளாடு வராது, வெறும் ஆடுன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்கு, ரெண்டு அடங்கியிருக்கும். அப்படி எல்லாம் போடாம அது ரெண்டு வகையையும் போட்டிருக்கிறான். இங்கே மாடை சொல்றான், மாடை பொதுவாக சொன்னதுக்கு கூட காரணம் என்ன, காரணம் சொல்லப்படலை. அந்த மக்கள் எரும மாடை வந்து அவங்க பகுதியில் இல்லை, மாடுன்னு வார்த்தையெல்லாம் சொல்லிடுறான். மாடுன்னு சொன்னாலும் அந்த மாட்டில் அடங்கக்கூடிய எரும மாடில் அடங்கக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் போட்டுடுறான். அது எரும மாடுன்னு பிரிச்சு சொன்னோன்னா எரும மாடு என்னென்னு உங்களுக்கு வழங்காது. அந்த அறிமுகம் இல்லாத ஒரு இதாக இருந்ததுனால எல்லாம் சொல்லிட்டான். அதனால இந்த கொஞ்சம் ஒரு காரணமும் தப்பாக இருக்குது. இப்போ எரும மாடு குர்பானி கொடுக்கறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு மசாயில் பிரச்சனை, ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இதில் எவ்வளோ சித்து விளையாட்டு காட்டி அஞ்சு மாதம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு முடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல அபத்தமான வார்த்தைகள்லாம் என்ன செய்யுங்க நிறைய போட்டிருக்கிறாங்க. அந்த அபத்தெல்லாம் எடுத்து காட்டணும்னா பாருங்கள்.